திருச்சதகத்துள் அறுபத்தி ஏழாவது பாடல் எம்பிரான் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி கொம்பார் மருங்குல் மங்கை கூற வெண்ணீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி இந்த பதிகம் முழுமையுமே இந்த தலைப்பு முழுமையுமே போற்றி போற்றி என்று முடியாகவே அமைத்து அற்புதமாக பாடியிருக்கிறார் எம் பீரான் எம் தலைவன் எம் தலைவனுக்கு வணக்கம் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி வானத்து அவரவர்னா வானத்திலே இருக்கிற அதிகாரிகள் இப்போ நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏழு வா ஏனால் வாகனம் இருக்குது இப்போ திருமால்னால் கருடாழ்வார் பிரம்மான அன்னப்பறவை என்று ஒவ்வொருவருக்கும் ஒன்றொன்று வாகனமாக இருக்குது இந்திரன்னா ஐராவணம் ஐராவதம் என்பது வேறு ஐராவணம் என்பது வேறு ஐராவதம் இந்திரனுக்கு வாகனம் ஐராவணம் அது சிவபெருமானுக்கு வாகனம் அப்போ இங்கே வானத்து அவரவர் ஏறு போற்றி சுவாமி என்ன பண்ணுறாருன்னா வானத்தில் இருக்கிற அந்த தேவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்குறார் அவருக்கு வாகன வசதிகள்லாம் கொடுக்குறார் அவர்களை நிர்வாகம் பண்ண சொல்லி ஆற்றுப்படுத்துகிறார் அவர்களுக்கு தலைமை பதவியும் கொடுக்குறார் இந்த துறைக்கு நீ தான் தலைவன் அப்போ என்ன தெரியுதுன்னா தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இவர் விளங்குகிறார் ஒரு கல்லூரி துறை சார்ந்த துறை தலைவர் இருந்து ஒரு கல்லூரி பிரின்ஸ்பல் இருக்கிறது மாதிரி கொம்பரார் மருங்குல் மருங்குல்லாம் இடை மங்கை கூரை மங்கையை ஒரு பாகத்தில் கொண்டவராக இருக்கிற சிவபெருமான் வெண்ணீர வெண்ணீற்றை தன் உடம்பில் அணிந்து கொண்டிருக்கின்ற பெருமானே செம்பிரான் போற்றி செம்மை நிறமுடையவன் தில்லை சிறு தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி தில்லை திருச்சிற்றம்பலம் இந்த சொல்லை மணிவாசக பிறந்தைக்கு அழு அழுத்தமாக சொல்கிறார் தில்லை சிற்றம்பலம் இல்லை தில்லை திருச்சிற்றம்பலம் 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 என்று சொல்கிற வார்த்தையை சொல்லித்தான் நம்ம பதிகத்தை ஓத தொடங்கணும் இன்று நம்ம எல்லாரும் அந்த மரபை பின்பற்றுகிறோம் ஒதுவாமூர்த்திகளாகட்டும் மற்றவர்களாகட்டும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லித்தான் அந்த பதியத்தை பாடத் தொடங்குவார்கள் அது தில்லை திருச்சிற்றம்பலையன் சொல்கிறாருன்னா தான் கிடைச்சிது பதிகங்கள்லாம் திருச்சிற்றம்பலம் என்று சொல்ல ஏன் சொல்லணும்னு கேட்டால் பதிகங்கள் கிடைத்த இடத்திற்கு நாம் ஒரு நன்றி சொல்லுவான் பொருட்டு ஒரு வணக்கம் கூறுவான் பொருட்டு அதை பயன்படுத்துகிறோம் தில்லை திருச்சிற்றம்பலவ போற்றி உம்பரா தேவனே போற்றி என்னை ஆளுடைய ஓர்வ போற்றி என்னை ஆளுடைய நாயகனாக இருந்து ஒருவனாக விளங்குகின்ற ஒருவன்ன தனி தனித்த நிலையில் இருக்கிற ஈடு ஈடு இணையற்றவன் என்ற நிலையில் இருக்கிற பெருமானை போற்றி போற்றி என்று பேசுகிறார் அந்த இந்த இந்த பதியத்தில் அவரவர்களுக்கும் என்று தகுதி கொடுக்கிறான் பெருமான் யாருக்குன்னு ஆன்மாக்களுக்கு இப்போ அவரால் காப்பாற்றப்படுகிற ஆன்மாக்கள் அவரால் உய்தி பெறுகின்ற ஆன்மாக்கள் தகுதியாக இருந்தால் அவங்களை கூப்பிட்டு ஒரு பதவி கொடுக்குறது சுவாமியிட்ட என்ன ஒரு பெரிய பழக்கம்னு கேட்டால் ஆன்மாக்களையெல்லாம் கண்காணிப்பார் அவருக்கு எல்லா விதமான வசதியும் பண்ணி கொடுப்பார் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதவியும் கொடுத்து ஆற்றுப்படுத்தி அவங்களை பார்ப்பார் நம்முடைய வீட்டில் இருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கோ நாமோ நம்ம சில நேரங்களில் அவங்கள நெறிப்படுத்தணும்னா அவங்களுக்கு பொறுப்பை கொடுக்கணும் இப்போ நம்ம வீட்டில் பையன் இருக்கிறான் அக்காவுக்கு கல்யாணம்னு சொன்னால் அந்த பையனை கூப்பிட்டு தம்பிங்க பா இந்த பத்திரிகை எல்லாம் எல்லோரும் கொடுக்க பண்ணி வச்சுக்க ஓம் பொறுப்பு என்று சொல்லிக் கொடுத்தோம்னா அவன் உள்ளபடியே அக்கா கல்யாணத்துக்கு எந்த யாரையும் விட்டுறக்கூடாது நம்ம அதனால் ஒரு பழி வந்துடக்கூடாது அக்கா கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துணுங்கிற கவலையோடு வேலை செய்வோம் சில நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சில பதவி தராதது கூட அவர்கள் நெறி மாறிப்போவதற்கு காரணமாகிவிடும் கொடுக்கணும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி அம்மா இப்படி இருக்க உடம்பு சரியில்ல அவருக்கு நீ இந்த அடுப்பை பார்த்துக்குவோம் ஒரு ஒரு வாரம் பார்த்தனா லீவ் போட்டு அடுப்பு வேலையெல்லாம் பாரு பரவாயில்ல வாதி சொல்லிக்கலாம் லீவ் லெட்டர் கொடுத்துரு யாருக்குமே நாம் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ இப்போ என்ன செய்ய முடியும் முடியும்னால் நீயோ சின்ன பிள்ளை நீ படிக்கிற வேலையை பார் என்று நாம் தட்டி கழிக்க தட்டி கழிக்க என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லாம் செய்ய வேண்டிய வேலை இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கி போவதனால் நாம் உரியவாறு அவர்களை ஆற்றுப்படுத்தாத குற்றம் நம்மை சார்ந்து விடும் உங்கள் பிள்ளை நீங்கள் சரியாக வளர்க்கலை உங்கள் நீங்கள் சரியாக வளர்க்கலை என்ற எதிர்காலத்தில் மற்றவர்கள் நம்மை பார்த்து குறை சொல்ல முடியாது ஆகிவிடும் என்பதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சில பதவியை கொடுத்து சில பொறுப்பை கொடுத்து பணத்தெல்லாம் கொடுத்து செலவு பண்ணுறா நீ செலவு பண்ணி பாடுறா தம்பி இன்னும் சொன்னமுன்னா அந்த பையன் அவ்வளோ பொறுப்பாக இருப்பான் என்னை பொறுத்தவரையிலும் இளைஞர்கள் குற்றவாளிகள் இல்லை இளைய பெண்கள் குற்றவாளிகள் இல்லை அவர்களை நாம் சரியாக வளர்த்து ஆளாக்குகிற பொறுப்பில் கொஞ்சம் பெரியவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் கருதுகிறேன் அவர்களுக்கு எல்லா விதமான நிலைகளிலும் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் வாய்ப்பு கொடுப்பது தான் வளர்ச்சிக்கு வழி மேண்டலின் சீனிவாசன் என்ற பையன் சின்ன வயசாக இருக்கிற பொழுது அவங்க அப்பாவோட கல்யாணத்துக்கு போகிறான் இப்போ அவர் எவ்வளோ பெரியவராயிட்டார் உலக புகழ்பெற்றுட்டார் போகிறார் அப்போ அவங்க அப்பா கல்யாணம் போகணும் கல்யாணத்துக்கு அழிச்சு போகிறார் ஒரு இடத்துல நிற்கிறார் அவர் ஏண்டா இங்கே நிற்கிற தம்பி இல்லை சீனிவாச ஏன் இன்னைக்கு கேட்குறாரு அதோ அந்த வாத்தியம் வித்தியாசமாக இருக்குதுப்பா நாதஸ்வரம் தமிழ் வித்தியா வித்தியம் மாதிரி இல்லைப்பா அது என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு கருவியாக இருக்குது சவுண்டே நல்லா இருக்குதுப்பா அது எனக்கு வாங்கி கொடுப்பா என்று பையன் கேட்கிறார் கல்யாணத்துக்கு வந்தோமா வடவை சொல்லிட்டு அவனை கதட்டி அழிச்சி போடலை அவங்க அப்பா சரி உனக்கு தரேன்னு சொல்லிட்டு ஆட்சி போட்டார் போனார் கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்டாங்க முடிச்சாங்க அவரை வச்சு கொடுத்தா வீட்டுக்கு வந்துட்டார் வந்தோம் அன்றைக்கி சாய்ந்தனமே பையனை கூப்பிட்டார் சீனிவாசான்னு கூப்பிட்டார் அப்பா நீ என்னமோ காலில் கல்யாணத்தில் ஒரு கருவி பார்த்தேன் ஆமாம்ப்பா ஞாபகம் வச்சுருவீங்களாப்பா அப்படிங்கிறான் வச்சுருக்கேன்டா தம்பி வாடாண்டாச்சி போய் அதே மேண்டில் வாங்கி கொடுக்குறாரு அந்த மேண்டில் விஷயம் தான் கேட்டிருக்கான் அந்த கல்யாணத்து காட்சியில் ஆனால் வேடிக்கை என்னென்னா இந்த பையை எதை பார்த்து ரசித்தானோ அவர் பெறாத புகழை பெற்றுட்டான் அதனால் சான்றுகள் பெருமக்களே நம்ம பிள்ளைகிட்ட என்ன நி என்ன நிறை இருக்கும் நம் பிள்ளைகிட்ட எவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கும் நமக்கு தெரியாது அவன் எதை விரும்புகிறான் அவன் எப்படி போக்கு இருக்குது அவன் அவனுக்கு நாம் எதை கொடுத்தா அவன் சரியாக வருவான் என்று நாம் தேர்ந்தெடுத்து கொடுத்து அழகு பார்த்து அவனை நெறிப்படுத்தி அவனை உயர்த்த வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது வாங்கி கொடுத்தார் படிக்க படிக்கிறதோடு இதையும் பாருன்னு சொன்னார் பார்த்தான் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சு கல்யாணம் வீட்டுக்கு போன பொழுது இது மாதிரி அது நல்லா இருக்கு சொன்னால் வேலையை பாடுறா படிக்க எம்மா அந்த கருவியை செய்கிறான் அதே செய்கிறேன்னு சொல்லி என்ன பொழுதுபோக்கில் நம்புக்கிறேனே என்று அதட்டி இருந்தார்னா நமக்கு ஒரு உலக புகழ்பெற்ற கலைஞன் கிடைச்சிருக்க மாட்டான் எனவே எல்லோருக்கும் சொல்லுகிறேன் நம்ம பிள்ளைகள்கிட்ட சில நிறைகள் இருக்குது சிறப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்திட்ட ஒவ்வொரு ஆற்றல் கவியரசு கண்ணதாசன் கூட கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திட்டு ஓடினவர் தான் தமிழ் படிக்கும்போது இன்னைக்கு எவ்வளோ பெரிய கவி கவி கவியரசாக இருக்கிறார் அதனால் எல்லோருமே ஒரு ஆற்றலோடு தான் படைக்கப்படுகிறார்கள் அந்த ஆற்றல் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது நாம் அதை விட்டுவிட்டோம்னா நம்ம அந்த பிள்ளையும் வளராது நம்ம அந்த பிள்ளை வளர்க்கலைங்கிற இடிபெயரை நமக்கு வந்துவிடும் அதனால் எல்லோர் மாட்டும் ஒரு சிறப்பு இருக்குதுன்னு கண்டுபிடித்து கொண்டு நீங்கள் அதுதான் இறைவன் என்ன பண்ணுறாருனா ஆன்மாக்களை கண்டுபிடிக்கிறார் இவர் இவனுக்கு இந்த பதவியை கொடு இவனுக்கு இந்த பதவியை கொடு என்றுதான் தேவர்கள் மத்தியில் எல்லோருக்கும் பதவியை கொடுத்து அவர்களுக்கு தலைமை பதவியை கொடுத்து அவரை ஆட்சி பண்ண வச்சு அழகு பார்க்கிறார் என்பதனால் அந்த ஆடல் வரியைத்தான் இங்கே சொல்லுகிறார் எம்பிரான் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி அவர் அவரவர்களுக்குரிய பதவியை கொடுத்து அவரோட தலைவனாக தான் இருந்து கண்காணித்து கொண்டிருக்கிற பெரிய நிலையில் அவர் இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்கிற பொழுது வாழ்வியல் வளம் இந்த தொடரில் தெரிகிறது என்பதை தெரிவித்து சிவபெருமான் ஆட்சியைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் நெறிப்படுத்துகிற நிலையிலே பிள்ளை வளர்க்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த பாடலை நிறைவு செய்து கொள்கிறேன் இப்பொழுது இந்த பாடலை ஓதுவா மூர்த்தியில் ஓதுகிறார்கள் போற்றி வானத்தவரவர் ஏறு போற்றி கும்பரா மருங்குள் மங்கை கூற வெண்ணீரப்போ ான் போற்றி வானத்தவரவர் ஏறு போற்றி கும்பராறுமருங்குள் மங்கை கூற வெண்ணீர போற்றி தம்பிரான் போற்றி தில்லை போற்றி. கும்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி ஒருவ போற்றி திருச்சதகத்துள் அறுபத்தி எட்டாவது பாடல் ஒருவனே ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி ஒருவனே போற்றி என்றால் நாம் நினைப்பது போல ஒருவன் என்பது ஏகன் என்ற பொருள் மட்டுமல்ல ஒப்பற்றவன் என்று ஒரு பொருள் ஒருவனே அவன்தான் ஒருவன் அவன்தான் உலகிற்கு ஒரே தலைவன் ஏகன் போற்றி ஒப்பில் அப்பனே ஒப்பில்லாத அப்பனே ஒப்புடைய அப்பர்கள் மற்றவர்கள் ஒப்பில்லாத அப்பன் இறைவன் போற்றி வானோர் குருவனே போற்றி குருவன் என்று சொன்னால் நெறிப்படுத்துபவன் அர்த்தம் வானோர்களை நெறிப்படுத்துகின்ற நெறியாளன் வானோர்கள் எப்படி இருந்தாலும் பிழை செய்வார்கள் அவளுடைய உலகத்தில் துன்பம் என்பது கூட பெரும்பாலும் இல்லை ஆதலினால் நெறிப்பட வேண்டியவர்கள் வானோர்கள் என்ற கருத்தில்தான் அவர்களை நெறிப்படுத்துகின்ற நாயகன் சிவபெருமான் என்று சொல்லுகிறார் வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமல கொழுந்து போற்றி கோமல கொழுந்துன்னு அழகு நிரம்பியவன் அர்த்தம் இறைவன் சிவபெருமான் ரொம்ப அழகாக இருப்பவர் சிவப்பாக இருப்பார் திறமாக இருப்பார் நெடிதாக இருப்பார் வலிமையாக இருப்பார் பார்ப்பதற்கு தோற்ற பொலியோடு இருப்பார் ஜடாமொழி தரித்திருப்பார் சந்திரனை தரித்திருப்பார் கங்கையை கொண்டிருப்பார் எல்லா நிலைகளிலும் பெருமான் அழகு ததும்புகின்ற பொரு பெருமானாக இருப்பார் அதாவது சொக்கநாதன் பேர் சொக்க வைக்கும் அழகு உடையவர்னு அர்த்தம் கோமல கொழுந்து போற்றி வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி அது என்ன வருக என்று என்னை அழைக்க வேண்டும் சரி நான் வந்து விடுகிறேன் என்னை வாங்கிட வேண்டும் என்றால் என்ன பொருள் என்றால் எனக்கென்று உரிமை எனக்கென்று ஒரு உடைமை எனக்கென்று தனி பெருமை இருக்கக்கூடாது வாங்குதல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா முழு உரிமையும் பெற்றுக்கொண்டவர்னு அர்த்தம் என்னை ஒருவர் வாங்கி கொண்டார் என்றால் அவருக்கு நான் முழுக்க முழுக்க சொந்தம் அவருக்கு முழுக்க முழுக்க நான் சொந்த ப்ராப்பர்ட்டி போல அதாவது பொருள் போல ஆகிவிடுவேன் வருக என்று என்னை வருகன்னா வாப்பா வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் நின்பால் முழு பொறுப்புக்கு நீயே உரியவனாக இருந்து நான் உனக்கு உனக்கு உரியவனாக ஆகிவிட வேண்டும் போற்றி தருக நின்பாதம் போற்றி என்னை நீ இப்படி ஆட்கொண்டு விட்ட பிறகு நீ எனக்கு தர வேண்டியது உன் பாதம் தான் உன் பாத துளிதான் உன் பாதத்தை என் சிரசி மேல் சூட்டுக உன் பாதத்தினால் என்னை ஆட்கொண்டு அருளுக என்று பிரார்த்தனை செய்கிறார் தமியனேன் தனிமை தீர்த்தே ஒரு அருமையான தொடர் பெருமானின் துணை நம்மை தனிமை தீர்க்கும் அது என்னங்க தனிமை தீர்ப்பது தனிமை தீர்ப்பது என்றால் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நமக்கு நாம் துணை என்று கருதுவதை விட நமக்கு பிறர் துணையாக வருவார்கள் என்பதுதான் உண்மை ஒரு செய்தி சொல்லுகிறேன் ஒரு பதினெட்டு வயது இளைஞன் இரவு பதினோரு மணிக்கு ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகிறான் வெளிச்சமில்லை இருப்பொழுதுதான் இருது நடந்து போகிறான் வயசு பதினெட்டு பல கதைகளெல்லாம் கேட்டிருக்கான் அந்த ஊர் பக்கம் நிறைய பேய் பேய்பாசெல்லாம் உலாவுதுன்னு அப்படியே பயந்து நடுக்கிட்டே போகிறான் அவனுக்கு எப்படி ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் போயாகணும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அப்படி தவிச்சு விட்டு சொல்லிக்க முடியாது அப்படியே அழாத குறையாக நடுக்கிட்டு போகிறான் திடீர்னு பின்னாடி ஒரு சைக்கிள் வருது சைக்கிளை ஒருத்தன் ஓட்டிகிட்டு வர்றான் மெல்லடிக்கிறான் இவன் அப்படி மெல்ல நின்று திரும்பி பார்த்தா இவனுடைய நண்பன் வர்றான் அவனுக்கும் பதினெட்டு வயசு அவன் சைக்கிள் நிறுத்திவிட்டான் இறங்குடான்னா இறங்கிட்டான் உடனே கேட்டான் எங்கடா போய்கிட்டு நான் இது மாதிரி இந்த ஊருக்கு போகிறேன் நானும் அங்கே தானே போகிறேன் வாடான்னு சொன்னான் இப்போ நான் உங்களை ஒன்று கேட்கிறேன் தனியாக ஒருவன் போனானே பதினெட்டு வயசு அந்த இளைஞன் இப்போ கூட ஒருத்தவன் தானே சைக்கிளை வந்தவன் இறங்கிய நான் போகிறானே இப்போ இந்த கூட வர்ற அந்த நண்பனால் இவனுக்கு என்ன பயன் இந்த சைக்கிள் அவனை ஏற்றிக்கிட்டானா இல்லை இவனுக்கு ஏதாவது டிஃபன் ஒன்றா கொடுத்தானா இல்லை இவனுக்கு ஏதாவது பணம் கொடுத்தானா இல்லை இவனை தூக்கித்தான் தோளில் வச்சுக்கிட்டானா இல்லை இவனை என்ன ஒன்றும் அவன் கூட வர்றான் அவ்வளோதான் இப்போ ஆனால் என்ன தெரியுது இவனுக்குன்னா பெரிய யானை பலம் எனக்கு தெரிஞ்சவன் என் நண்பன் என் கூட நடந்து வர்றான் இவனும் நடக்கிறான் அவனும் நடக்கிறான் இந்த நடக்கிறதுல அந்த நடக்கிறவங்க ஒன்றும் உதவி செய்யலை ஆனால் உதவி என்பது உடம்பு அளவில் இல்லையே தவிர மனது அளவில் பலம் அப்பா எனக்கு கூட ஒருத்தன் வருகிறான் என்று சொல்லி அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தனிமை என்பது எப்போ தீரும் என்றால் நம்முடைய உணர்வு ஒத்த ஒருவன் நம்மோடு வாழ்க்கை பயணித்து பயணித்தால் இப்போ அந்த வழிநடை பாதையை பூரா அவனுக்கு இல்லாமல் போகிறான் பயமில்லாமல் போகிறான் தனிமை தீர்ப்பது என்பது உறவின் லட்சணம் நட்பின் லட்சணம் ஆனால் இந்த தனிமை லட்ச தனிமை தீர்க்கின்ற லட்சணத்தை பெற்ற உறவினர்களும் நண்பர்களும் கடைசி பயணத்தில் வரமாட்டார்கள் மூச்சு நின்று போய் இவரை நம்ம ஏற்றி ஒரு அனு காட்டுக்கு அனுப்பும் பொழுது இந்த நண்பர்களோ உறவினர்களோ இந்த தனிமை பயணத்திற்கு துணை வரமாட்டார்கள் நம் கூட வருபவர் இறைவன்தான் சொல்லுகிறார் தருகனின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்து தனிமை தீர்த்து எனக்கு துணையாக வருக கண்களை மூடினால் நீங்கள் கூட வர்றது எனக்கு தெரியணும் சுவாமி நீங்கள் கூட வந்துகிட்டு இருக்கீங்கிறது ஒலி என் காதில் விடணும் என்னோடு கைப்பிடித்து அழைத்து கொண்டு போவது போல நீங்கள் கூட வரணும் அடி வருவீர்களே ஆனால் எனக்கு ஒரு பெரிய பலம் யானை பலம் எனக்கு வந்துவிடும் ஆன்ம பலம் வந்துவிடும் ஆன்ம துணை நாயகனாக நீங்கள் வரவேண்டும் வழித்துணை நாயகனாக வர வேண்டும் வரவேண்டும் நாடனேம் வழித்துணை மருந்தே என்று தேவானம் சொல்லுகிறது வழித்துணை மருந்தாக அந்த வானநாடன் வருகின்றான் என்பதைத்தான் அந்த பாடல் சொல்லுகிறது என்பது போல இங்கே வருக தருக என்று விண்ணப்பம் செய்தார் யார் அவன் ஒருவன் குருவன் என்கிறார் நல்ல அழகான பாட்டு இது ஒருவனாக இருப்பவன் வானோர்க்கு குருவனாக வருகின்றான் வருக வந்த நின் துணையை தருக என்று கூப்பிடுகிறார் நம்முடைய வாழ்க்கை துணை என்பது இங்கே என்னென்னு அசிஸ்டன் அர்த்தம் இல்லை வலிமை அர்த்தம் வாழ்க்கை துணை நலம் என்றால் வாழ்க்கைக்கு வலிமை சேர்ப்பவள்னு அர்த்தம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சொல்கிறோம் முருகன் துணை மாரியம்மன் துணை சிவபெருமான் துணை அங்கே துணைனா என்ன அர்த்தம்னா நம்முடைய வழிநடை பயணத்திற்கு வாழ்க்கை பயணத்திற்கு வலிமை சேர்ப்பவர் வலிமை சேர்ப்பது இறைவன்தான் என்ற நிலையில்தான் உடம்பை கொடுத்த அந்த இறைவன் உடம்பு செல்லுகிற பயணத்திற்கு துணையாக வருகின்றான் என்பதைத்தான் இங்கே தருக நின்பாதம் போற்றி தமியனேன் தனிமை தவிர்த்து நம்முடைய குடும்பத்தில் ஏதேனும் ஒரு இழப்பு நிகழ்ந்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கிறவர்களை தனியாக விடமாட்டோம் சொந்தக்காரங்களெலாம் போய் தங்கிக்குவோம் கல்யாண நாளில் கூட மூணா நாள் கிளம்பி வந்துடுவோம் ஆனால் இது மாதிரி சோகமான நாட்களில் பதினாறு நாள் நம்ம இருக்கணும்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கிறோம் ஏன் வச்சுருக்கணும்னா அந்த பதினாறு நாட்களும் அந்த உறவை இழந்தவர்கள் தனிமையாக இருக்கக்கூடாது பேச்சு துணையாக இருக்கணும் அவர்களுக்கு தேவையான அளவிலே உடைகள் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு மோதனம் போடணும் காய் கைக்கு இதெல்லாம் ஏன் செய்கிறோம்னா களைச்சு போனவங்களுக்கு அந்த வாழ்க்கை பயணத்திற்கு துணையாக வருவதுதான் உறவுகள் என்பதை காட்டுவது தான் இந்த சமய சம்பிரதாயங்கள் நம்முடைய தமிழகத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் தான் இப்படி எல்லாவற்றிலும் துணையாக மனித உறவுகள் வருகின்ற பலத்தை காட்டுகின்ற விழாக்களும் சம்பிரதாயங்களும் உள்ளன என்பதை நாம் சிந்திக்கிற பொழுதுதான் இந்த தமியனேன் தனிமை தீர்த்து நீ வருக என்று கேட்கிற அழைக்கின்ற அந்த உறவின் பலம் புரியும் என்பதை தெரிவித்து இப்படிப்பட்ட அற்புதமான பாடல்தான் இது என்பதை தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன் இப்பொழுது இந்த பாடலை ஓதுவாமூர்த்திகள் ஓதுகிறார்கள் ஒருவனே போற்றி அப்பனே Panim por Vano. ின் பாதம் போற்றி தமியனே தனிமை தீத்தே பாதம் தருகனின் பாதம்